ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பூமிக்கா நிறைய போராட்டங்களும் பிரச்சனையும் சந்திச்சிருந்தாலும் அதில் வெற்றியும் சரி, அவங்க வாழ்க்கையிலையும் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ போராட்டத்தோட எந்த விஷயம் செஞ்சாலும் சரி, யாருக்கிட்ட மோதினாலும் சரி, நம்பிக்கையோட முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்ற நிலையை தான் பூமிக்கா வந்து உணர்த்தியிருக்காங்க, செஞ்சும் காட்டியிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ அந்த நிலையில் பார்த்தோம்னா திடீர்னு நம்ம பூமிக்கா மயங்கி விழுந்தது வருணுக்கு டென்ஷனை கொடுத்து ஹாஸ்பிட்டலில் ரொம்ப வந்து டென்ஷனாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டாக்டரும் வந்து பூமிக்காவை செக் பண்ணிட்டு வெளியே வந்தாங்க. வருண் வந்து என்னாச்சு டாக்டர், பூமிக்கு ஏன் இப்படி இருக்கா, என்னாச்சு அப்படின்னு பதட்டமாக கேட்குறப்ப டாக்டர் ஏதோ கூலாக இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி சொல்கிறாரு, எல்லாம் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு. வருணுக்கு ஒன்றுமே புரியல, நம்ம நிறைய பண்ணியிருக்குமே, நம்மளாலன்றாங்களே, ஒன்று என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்றப்ப அவங்க இன்டைரக்டாக சொல்கிறது நம்ம பூமிக்கா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் வருணுக்கு, செம்ம ஹாப்பியாக இருக்காரு. இன்னொரு சைடு பார்த்தோம்னா பார்வதி வந்து எங்கடா இது வரேன்னு சொன்னாங்க, இவ்வளோ நேரம் ஆகியும் வரலையேன்னு அவங்க ஃபோன் பண்ணுறப்ப வருண் வந்து இல்லைம்மா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், திடீர்னு பூமிக்கா மயங்கிட்டா டாக்டர் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த குட் நியூஸையும் சொன்னோன்னே பார்வதிக்கு செம சந்தோஷமாக இருக்குது, என் மருமகளை உடனே கூட்டிகிட்டு வா அப்படின்ற நிலையில் சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு பூமிக்கா வராங்க. எந்த வீட்டிலேருந்து துரத்தி அடிக்கப்பட்டாங்களோ அந்த வீட்டுக்கு தயக்கத்தோடையும் அவங்க மாமியார் வாமா அப்படின்னு சொன்னதுனாலையும் பூமிக்கா வராங்க. ஸோ இந்த இடத்துல பூமிக்கா வந்தோன்னே பார்வதிக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. இன்னொரு சைடு மனோஜ் கிருஷ்ணா வேற வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காரு. ஸோ மனோஜ் கிருஷ்ணா வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். மனோஜ் கிருஷ்ணா வந்து பார்வதி கூட இருந்திருந்தார்னா கண்டிப்பாக வாசுகி பேசியும் சரி ஈஸ்வரி பேச்சையும் கேட்க விடாமல் பூமிக்கா தரப்பு நியாயத்தை வந்து கண்டிப்பாக பார்வதிக்கு சொல்லி புரிய வச்சிருந்திருப்பார். அது மூலிமா பூமிக்கா வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இவ்வளோ பெரிய தப்பை வந்து பார்வதி பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் இருந்திருக்காது, நம்ம பூமிக்காவைய புரிஞ்சிக்க மறுபடியும் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அப்படின்றத தான் சொல்லணும். ஸோ அதுக்கான மன்னிப்பு இவங்க கேட்டிருந்தாலும் கண்டிப்பாக வந்து இன்னொரு தடவை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொசைட்டி விஷயமாக நம்ம பூமிக்கா ட்ரை பண்ணுறப்ப பார்வதியோட சப்போர்ட்டு இன்னும் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.